அதாவது தரித்திரத்தில் பல ரகமான தரித்திரங்கள் உண்டு. ஸ்வர்ண தரித்திரம், குறிப்பா திருமாங்கல்யம்லாம் வந்து தோஷசாந்தி பண்ணாம திருமாங்கல்யம், ஏனால் சொர்ணத்துக்கு உயிர் உண்டு. வாழ்க நலம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பரிகார வித்தை என்ன அப்படின்னா ஸ்வர்ண தரித்திரம். நான் நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன் அதை பத்தி. இன்னைக்கு சொல்ல போறது ஒரு தனிப்பட்ட ஒரு புதுமையான விஷயம், அது ஸ்வர்ண தரித்திரம். அதாவது தரித்திரத்தில் பல ரகமான தரித்திரங்கள் உண்டு. அன்ன தரித்திரம்னு சொல்லுவாங்க, வஸ்திர தரித்திரம்னு சொல்லுவாங்க, இது மாதிரி தரித்திரங்கள் நிறைய. அதில் ஸ்வர்ண தரித்திரம், ஸ்வர்ணம்னா தங்கம்னு அர்த்தம், அதாவது உயர்ந்த பொருள் அல்லது தங்கம். நம்ம தங்கம் தான் எடுத்துக்குவோம், அதுக்கும் தரித்திரம் உண்டு. அது எப்படி அப்படின்லாங்க, சில நேரம் பாருங்கள், நாம் ஏதாவது ஒரு பொருள் வாங்கியிருப்போம், தங்கத்தில் ஒரு பொருள் வாங்கியிருப்போம், அந்த பொருள் வாங்கினதுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நகையே நிற்காமல் போயிடும். தேவையில்லாமல் விரயங்கள், அடகு கடைக்கு போயிட்டுருக்கோம், இல்லை பண விரயங்கள் ஆகிட்டுருக்கோம், இதெல்லாம் ஏன் சொர்ண தரித்திரம் அதுக்கு பேர். அதே நேரத்தில் நல்லா போயிட்டுருப்போம், எப்போயோ ஒரு நகையை நம்ம போட்டுன்னு போயிட்டு வந்திருப்போம், அல்லது ஒரு அடமான கடைக்கு போய் வந்திருக்கோம், அதுக்கப்புறம் நமக்கு நகை நிற்காது, இதெல்லாம் சொர்ண தரித்திரத்தில் போய் சேர்ந்துடும். சரி, இப்போ இந்த சொர்ண தரித்திரத்திலிருந்து நாம் எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு பார்க்குறோம். அப்படின்னா முதல்ல நாம் வந்து ஒரு நகையை வாங்கிட்டு வந்த உடனே நம்ம முதல்ல போடக்கூடாது, அதை நம்ம உடனே மாட்டக்கூடாது. அப்போல்லாம் பாருங்கள், நமக்கு வந்து புது துணி எடுத்தோம் அப்படின்னா அந்த துணிக்கு காலரில், ஜாக்கெட்டாக இருந்தால் ஜாக்கெட்டுடைய அந்த முனை இதில் அங்கெல்லாம் வந்து மஞ்சள் வைக்கிறது பழக்கம். ஏன்னா புது வஸ்திரங்களை நேரடியாக நாம் அதை அணிவிக்கக்கூடாது. மாண்டவர் இறந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த புது வஸ்திரத்தை அப்படியே போடணும். நாமெல்லாம் போட்டால் சந்தனம் வச்சு இல்லை மஞ்சள் வச்சு தான் போடணும். இதுக்கு ஒரு தனி வரலாறு இருக்குது, இன்னொரு இதில் பார்க்கலாம். அதே மாதிரி நகை எடுத்துகிட்டு வந்தோன்னா முதல்ல அலம்பிடணும். எப்படின்னா தண்ணியில் அலம்பிட்டு ஒரு மஞ்சள் தண்ணி அதுலேயும் அலம்பிடணும். எப்போவுமே மஞ்சள் தண்ணி வந்து தோஷ சாந்தி பண்ணக்கூடியது, எளிமையாக தோஷ சாந்தி பண்ணிவிடும். அது அதில் நகையை நல்லா அலம்பிட்டு அதுக்கப்புறம் அதை வெயிலில் வைக்கலாம். வெயிலில் முடியல அப்படின்னா நம்ம வீட்டிலேயே கூட கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் கிழக்கு பார்த்து இருந்து போடணும். கிழக்கு திசையில் இருந்து நம்ம நகையை போட்டுருக்கணும். அப்படி போட்டால் அந்த நகை தோஷம் இல்லாமல் இருக்கும். சரி, ஏன் இது தோஷம் வருது அப்படின்னா, சில நகைகள், அந்த காலத்து நகைகள், இல்லை சில பேர் இறந்தவங்களுடைய நகைகள், விபத்தில் சில பேர் விபத்தாயிடுறாங்க பாருங்கள், வண்டி ஏறி ஏதாவது ஆகுது, இல்லை தற்கொலை செய்துக்கிறாங்க சில பேர். இவங்கெல்லாம் போட்டிருக்கிற நகை என்ன பண்ணுவோம்னா, முடிஞ்ச உடனே அதை சில பேர் சென்டிமெண்ட்டாக வச்சுக்க மாட்டாங்க, அதை கழட்டிடுவாங்க, அதை வேண்டாம் இனிமேல், அது வந்து என்ன அவங்க தூக்க மாட்டின்னு இறந்துட்டாங்க, இல்லை தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, இல்லை விபத்தில் ஆகிட்டாங்கன்னா அந்த நகையை பயன்படுத்த மாட்டாங்க. அந்த நகையை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா, கடையில் போட்டுட்டு அதுக்கு பணமாகவோ நகையாகவோ மாற்றிடுவாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, அந்த நகையை உருக்கி இன்னொரு நகை செய்யும்போது தோஷமாகிட்டே இருக்கும். எந்த நகையை உருக்கி இன்னொரு நகை பண்ணும்போது அது ஒரு தோஷம்னு சொல்கிறது தான். அது தோஷாந்தி பண்ணணும், அவங்களுக்கு அதெல்லாம் வேலை இல்லை, நமக்கு தான் அதெல்லாம் வேலை. எப்படி சுவாமிக்கு நம்ம கடையிலேருந்து பூ வாங்கிட்டு வருவோம், பூ கட்டுறவங்க எந்த நிலைமையில் இருப்பாங்க நமக்கு தெரியாது, சுத்தமாக இருக்காங்களா சுத்தமாக இல்லையா அப்படின்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு அது தொழில், அவங்களுக்கு தீட்டு இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அவங்க பாட்டு பூ கட்டி விற்கிற வேலையை பார்ப்பாங்க. நாம் தான் அந்த பூவை கொண்டாந்து சுத்தம் பண்ணிவிட்டு அந்த பூவை சுவாமிக்கு பயன்படுத்துவோம். அரிசியும் அப்படி தான், நாம் கொண்டாந்து அதை அலம்பிட்டு தான் நம்ம அரிசிக்கு பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் சுத்தின்னு பேர். அதே மாதிரி இந்த நகையை நம்ம சுத்தி பண்ணி தான் போடணும். சுத்தி பண்ணி போட்டால் அந்த நகை நம்மக்கிட்ட தங்கும், அது விரயத்தை கொடுக்காது, கஷ்டங்களை கொடுக்காது. குறிப்பாக திருமாங்கல்யம்லாம் வந்து தோஷசாந்தி பண்ணாமல் திருமாங்கல்யம் நம்ம வந்து புது திருமாங்கல்யத்தை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அது எந்த நகையிலேருந்து உருக்கி வந்ததோ நமக்கு தெரியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய நகைகளில் கால்வாசி அரைவாசிக்கு மேலே பழைய நகைகளை உருக்கித்தான் நகை செய்கிறது. ஆக அந்த தரித்திரம் அதில் பிடிச்சிக்கும். ரெண்டாவது, நாம் அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம ஒரு அடகு கடையில் நகையை அடமானம் வச்சுடுவோம், வச்சுட்டு திரும்பி அதை கொண்டு வந்த உடனே அது தோஷமாயிடும். ஏன் அப்படின்னா, நமக்கு ஒரு கஷ்டம் நிலையில் தான் அது போய் ஒரு இடத்துல உட்காருது, அது ஒரு இடத்துல போய் உட்காருது, நம்மளை விட்டு மறைஞ்சி போய் உட்காருது, உட்காருந்தோன்னு தோஷமாயிடும், தரித்திரமாயிடும். திரும்பியும் வரும்போது அதை நம்ம, நான் இப்போ சொன்னபடி நம்ம சுத்தி பண்ணிக்கணும். சுத்தி பண்ணி பயன்பட்டால் ரெண்டாவது உங்களுக்கு போகாது, விரயத்துக்கு அடமான கடைக்கு போகாது. இதை விட இன்னொன்றும் பண்ணலாம், அது ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி பண்ணுறது, ஒரு நல்ல நெத்தான நல்ல தேங்காய் ஒன்று வாங்கிக்கணும், வாங்கிட்டு அதை சரிபாதியாக உடைச்சிடணும், ரெண்டாக உடைச்சிடுங்க.
உடச்சி அந்த கண்ணு உள்ளு, அதாவது அந்த குடுமி பக்கம் இருக்கு இல்லையா, அந்த பக்கத்தை கீழே வச்சுக்கிட்டு மேலே ஒரு பாதி இப்போ கிண்ண மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு. அதில் நாம் நகைகளெல்லாம், நம்ம எந்த நகையோ அந்த நகையை வாங்கி அடமான கடையிலேருந்து வந்திருந்தாலும் சரி, புதுசாக வாங்கியிருந்தாலும் சரி, அதில் அந்த கிண்ண மாதிரி இருக்கிறதுல போட்டு மேலே ஒரு வாழை போட்டு மூடிடுங்க. மூடிட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படியே வச்சுருந்துட்டு ஒரு கற்பூரம் காட்டி எடுத்து பயன்படுத்தினோம்னால் அந்த நகை ஐஸ்வர்யமாகிடும். தரித்திரம் போகிறதுக்கு ஒரு வழி, ஐஸ்வர்யமாகறதுக்கு ஒரு வழி. அதே மாதிரி இந்த மாதிரி ஐஸ்வர்யமாகிறதுக்கு இன்னொன்றும் இருக்குது. நல்ல வாசனை மலர்கள், நல்ல வாசனை கொடுக்கக்கூடிய பூவாக இருக்கணும். அந்த பூக்கள்லாம் மல்லிப்பூவாக இருக்கலாம், ரோஸாக இருக்கலாம், எதெல்லாம் உங்களுக்கு வாசனை கிடைக்குமோ, அபூர்வமான வாசனையாக இருக்கிறது விசேஷம். அதெல்லாம் வச்சு அதில் இந்த மாதிரி நகைகளெல்லாம் நமக்கு எந்த நகையாக இருந்தாலும் அலம்பிட்டு அதில் வச்சு கொஞ்சம் நேரம் துணியை போட்டு மூடிடுங்க. மூடிட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு அந்த நகையை எடுங்க. எடுத்து நம்ம போட்டுன்னு போகலாம். அப்போது அந்த நகை ஐஸ்வர்யமாகிடும். அடுத்தது இதே வந்து மூலிகையோடையும் சேர்க்கலாம். நீங்கள் நகை வைக்கிற பெட்டி இருக்குது பாருங்கள், நம்ம நகையெல்லாம் வைக்கிறதுக்கு எதனா ஒரு பெட்டி வச்சுருப்போம். அந்த பெட்டியோ இல்லை அந்த டப்பாலேயோ சில மூலிகைகள் இருக்குது. அந்த மூலிகைகளுக்கெல்லாம் எந்த மூலிகை வச்சா சிறப்பு? இந்த வெள்ளருக்கு வேறுன்னு சொல்லுவாங்க, அதாவது கடையில் விற்கிற வேறு வாங்கக்கூடாது. ஏன்னா அது நிறைய சாதா இருக்கும் இருக்கும், வெள்ளை இருக்கும் இருக்கும், அது எல்லாமே நாம் எங்கேயாவது கண்டுபிடிச்சிக்கணும் வெள்ளருக்கு வேறு எங்கே இருக்குன்ட்டு. அந்த செடியை, அந்த வெள்ளருக்கு செடியை பார்த்து அதில் வேறு, வடக்கு பார்த்து போகிற வேறு இல்லை கிழக்கு பார்த்து போகிற வேறை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துன்னு வந்து நகையோடு சேர்த்து வச்சிங்க அப்படின்னா அது ஐஸ்வர்யமாக இருக்கும். அதே மாதிரி இந்த நாய் உருவின்னு ஒரு செடி இருக்குது, அதோடைய வேரையும் கொண்டு வந்து அதுக்கு வடக்கு தெற்குலாம் வேண்டாம், அதை பத்திரமாக பிடுங்கி கொஞ்சம் எடுத்துன்னு வந்து அதையும் நகையோடு சேர்த்து வச்சாலும் அது பலமாக பலத்தை கொடுக்கும். இதெல்லாம் நீங்கள் தேடணும் வேறு. சரி, தேடாமல் நமக்கு வந்து கடை சரக்காக வேணும் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னா அர்த்தர், நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அர்த்தர். அந்த அர்த்தரை வாங்கிட்டு வந்து அதை ஏதாவது ஒரு பட்டு துணியில் நல்லா தடவிடுங்க. அந்த அர்த்தரை பட்டு துணியை தடவி பட்டு துணியோடு சேர்த்து அந்த நகையை வச்சிங்க அப்படின்னா அந்த நகை ஐஸ்வர்யமாக இருக்கும். நீங்கள் போட்டுன்னு போகும்போது ஒரு வாசனையாக இருக்கும், நம்ம பயன்படுத்திக்கலாம். யாருக்காவது நகையை நம்ம கடனாக கொடுப்போம், நம்ம தெரிஞ்சவங்க கேட்பாங்க இல்லையா கொஞ்சம் நகை கொடுங்க நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரோம் அப்படின்ட்டு. அது மாதிரி ஃபங்க்ஷன் போயிட்டு யாராவது நம்ம தவிர்க்க முடியாது, ரொம்ப முக்கியமானவங்களுக்கு தவிர்க்க முடியாது. அப்படி கொடுத்தோன்னா அந்த நகையை போயிட்டு நம்மக்கிட்ட வந்த உடனே அதை அலைமிடணும். ஏன்னா எத்தனை பேர் கண்ணு பட்டிருக்கோம், ரெண்டாவது அவங்களே கூட ஒரு பெருமூச்சு விட்டுக்குவாங்க, நம்மக்கிட்ட இல்லை இவ இவ்வளோ நகை வச்சுருக்கிறா, இவகிட்டெல்லாம் கடன் வாங்கி போட்டுன்னு போகிற மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு கெட்ட எண்ணங்கள் உடையவர்களாக இருந்தால் அந்த தாக்கம் அந்த நகையில் வந்து உட்காந்துடும். அப்படி வந்ததுன்னா நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அது. ஏன்னால் சொர்ணத்துக்கு உயிர் உண்டு. எப்படி இந்த அருமையான கற்கள் இருக்குது, இந்த ராசி கற்கள், அதுக்கெல்லாம் உயிர் இருக்கிற மாதிரி தங்கத்துக்கும் உயிர் உண்டு, வெள்ளி பேசும். தங்கத்துக்கு உயிர் உண்டு, வெள்ளி பேசும். பஞ்சலோகம் அதுக்கும் மேலே வேலை செய்யும். நான் அடுத்தடுத்த ஒரு நல்ல சந்தர்ப்ப வீடியோவில் இதெல்லாம் சொல்கிறேன், இது மாதிரி இதெல்லாம் பண்ணினால் இதெல்லாம் நம்மக்கிட்ட பேச வைக்கலான்ட்டு. அது அந்த மாதிரி யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க போட்டுன்னு போயிட்டு வந்த உடனே இதே மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த மாதிரி அலம்பிட்டு நாம் அதுக்கு வந்து ஒரு ஊதுபத்தி, ஒரு சாம்பிராணி போட்டு கூட எடுத்து வைக்கலாம். தோஷமாகாமல் இருக்கும் நகைகள்லாம். அடுத்ததாக இப்போது முதல் முதலாக குழந்தைக்கு நகை போட போகிறோம், ஏன்னா அதுக்கு முன்னாடி போட்டதில்லை, இப்போ முதல் முதலாக குழந்தைக்கு நகை போட போகிறோம்னா கண்டிப்பாக சொர்ண சுத்தி, அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அந்த சொர்ணம்னா தங்கம், அந்த தங்கத்தை சுத்தி பண்ணாமல் பயன்படுத்தவே கூடாது. சொர்ண சுத்தி பண்ணிட்டு தான் குழந்தைக்கு போடணும். அந்த காலத்திலலாம் திருமாங்கல்யம் செய்யலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணுவாங்க. கல்யாணம், வீட்டில் கல்யாணம் நடந்தால் திருமாங்கல்யம் பண்ணுவாங்க. அப்படி திருமாங்கல்யம் பண்ணும்போது தங்கம் தட்டுறது அப்படின்னு ஒரு நாளை வச்சுக்குவாங்க. அன்னைக்கு வீட்டுக்கு ஒரு ஆசாரியை வர சொல்லி தங்கம் எடுத்து உருக்கி ஒரு தட்டு தட்டிடுவாங்க, தட்டிட்டு கொடுத்து விட்ருவாங்க. அது ஒரு நாள் நாள் பார்த்து பண்ணுவாங்க. அதை பண்ண அதுக்கப்புறம் அதில் தங்கம் தாலிலாம் செய்வார் அவர், அந்த ஆசாரி செய்வார். தங்கம் தட்டுறதுக்குனே ஒரு நாள் வச்சுருந்தாங்க. ஏன்னா தங்கத்தை திருமாங்கல்யமாக பண்ணும்போது நல்ல நாளில் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு முறை, அது ஒரு சம்பிரதாயம் மட்டும் இல்லை ஒரு சாஸ்திரமும் கூட. ஏன்னா சில தங்கம் நம்மளை வாழ வைக்கும், சில தங்கம் நம்மளை அழிச்சிடும். சில நகை வாங்கினோடனே நம்ம அழிஞ்சிடும், சில நகை வாங்கும்போது வளரும். சில பேர் கையால் வாங்கினா வளருவோம், சில பேர் கையால் வாங்கினா தாழ்ந்துருவோம். அதனால தான் அந்த தங்கத்தை முதல்ல எதனா குழந்தைக்கு போட போகிறோன்னா ஒன்றும் வேணாம், ஒரு தண்ணியில் அலம்பி ஒரு மஞ்சத்தூள் மஞ்சத்தூ இதில் அலம்பி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இன்னும் கேட்டால் சுத்தி பண்ணணும்னா சுத்தி பண்ணிக்கலாம். இதில் தரித்திரம் அப்படின்னு சொல்லப்படுறதில் இன்னும் கூட அடுத்ததாக இதுதான் பெருசு. நம்ம குடும்பத்தில் யாரானாவது
இறந்து போனவங்களுடைய நகையை நமக்கு தருவாங்க, பிரித்து கொடுப்பாங்க. இப்போ யாரும் அம்மா இருந்தோம் அத்தை இருந்தோம் ஏதோ ஒரு இதில் நகை நமக்கு கிடைக்கும். அந்த நகை, அந்த நகையை சென்டிமெண்ட்டாக நம்ம வந்து வீட்டில் வச்சுருக்கிறது இருக்கும். சில பேருடைய நம்ம ஞாபகார்த்தமாக வச்சுருப்போம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சில நேரம் நீங்கள் கவனித்து பார்க்கணும், அந்த நகை வந்ததுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் மாற்றம் இருக்கா, நல்லா இருக்குதா, இல்லை நார்மலாக இருக்குதா, இல்லை அதனால் கீழே போயிட்டோமான்னு பார்க்கணும். அப்படி ஒருவேளை நம்ம கீழே போயிருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தோணுது, ஃபீலிங்காக இருக்குன்னா அந்த நகையை நீங்கள் உடனே கொடுத்துட்டு அதை மாற்றிடணும். அதுக்கு பதில் ஒரு மாற்று நகைகள், வேறு நகைகளோ இல்லை பணமாவோ, அது உங்கள் சௌகரியம். ஏன்னா நான் சொல்ல பாருங்கள், சில தங்கம் மனிதன் அழிச்சுடும். ஆக அந்த மாதிரி மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் போயிடும். தங்கம் தொலையும் பாருங்கள். நமக்கு சில பேருக்கு எதுவுமே தங்கம் வந்து தொலைஞ்சிரும், நிற்கவே நிற்காது. அதுக்கு என்ன பண்ணணும் தங்கம் தொலைகிறதுக்குன்னா, அதாவது நம்ம தேகம் சொர்ணத்தை ஏற்றுக்கலைன்னு அர்த்தம். அதில் அது ஒரு தரித்திரம். சில பேருக்கு எப்படி வாழைக்காய் ஒத்துக்காது, கத்திரிக்காய் ஒத்துக்காதுன்னு வாங்க. அது மாதிரி தங்கம், சில பேருக்கு தங்கம் போட்டு கழுத்தெல்லாம் புண்ணு வந்துடும், தங்க சரடுலாம் போட்டுக்குவாங்க, புண்ணு வரும். ஏன் தங்கம் ஒத்துக்கணுமே, அவங்களுக்கு அந்த சொர்ண தோஷம்னு சொல்லப்படுற தோஷம் உண்டு. இந்த சொர்ண தோஷம் இது ஏன் வருது? தங்கத்துக்கு தோஷம் வேறு, தங்க நம்மகிட்ட நிற்காமல் போகிறதுக்கு அதுக்கு தனி தோஷம், சொர்ண தோஷம். அங்கத்தில் சொர்ண தோஷம் வந்துடும். இந்த சொர்ண தோஷம் ஏன் வருது, அதனால் நமக்கு வரக்கூடிய கஷ்டம் என்ன, கெட்டது என்னங்கிறதுலாம் இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் நான் தொடர்ந்து சொல்கிறேன். நன்றி. இப்போ நீங்கள் பார்த்த இந்த சொர்ண தோஷம், அதாவது தரித்திரம், இது விலகிறதுக்கு நான் சொன்னதை செய்யுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 10 பேருக்கு இதை நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இதெல்லாம் பெரிய ரகசியம், இது எந்த ஒரு சராசரி ஆட்களும் இதை சொல்கிறதுக்கு இல்லை. இதெல்லாம் புராணத்தில் நடந்து போட்டு ஒரு கதைகள்லேருந்து சொல்லப்படுறது தான், ரொம்ப அருமையான விஷயம். செய்து பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் அக்னிருத்ரன் குருஜி. வாழ்க நலம்.